அனைவருக்கும் வணக்கம். பானு இக்பால் அவர்களுடைய இந்த இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல், இது இங்கு வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே பானு இக்பாலுடைய குடும்பம் தான். இது வந்து ஒரு பானு இக்பால் பரிவார்னு சொல்லலாம். பரிவார்னா என்ன குடும்பம்னு அர்த்தம், நம்ம பரிவாருங்கிற வார்த்தையை வேற மாதிரி கேட்டு பயப்பட வேணாம். பரிவார்னு நான் ஏன் இதை ரொம்ப நுட்பமா சொல்றேன்னா, நம்ம பெரியாரிஸ்ட், மார்க்சியம், அம்பேத்கரியம், இறை நம்பிக்கை உடையவர்கள் எல்லாரும் கலந்து இருக்கிறோம். ஆனா இது மிக்சுடு, இந்த ஏ யூனியன் பி சின்னு போடுவாங்களே அது மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி பானு இக்பாலுக்குன்னு ஒரு தனி கூட்டம். இதுல நண்பர்கள் வரலாம், மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வருவாங்க, மார்க்சியம் பேசுறவங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, பானு இக்பாலின் எழுத்தை காதலித்தவர்கள் வருவார்கள், இக்பால் மாதிரி ஒரு மனுஷன் இல்லையான்னு சொல்றவங்க வருவாங்க. இது இப்படி ஒரு பரிவார், அப்படி ஒரு குடும்பம் அது, பானு இக்பால் ஃபேமிலி. நம்ம எல்லாருமே இப்படி ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல வந்து உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலே பானு இக்பாலுடைய மறைவுக்கு பிறகுதான் நம்ம ரொம்ப அவங்களை இழந்து தவிக்கிறோன்னே சொல்லணும். அவங்கள நான் இறப்புக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன், அவங்க உருவாக்குன வீட்டில். ஆனால் அப்போல்லாம் கூட அவங்க நம்பிக்கையாக தான் இருந்தாங்க. அதற்கப்புறம் அந்த ஹேர் கட் பண்ணி உடம்பெல்லாம் ரொம்ப குண்டாயிருச்சு ஜீவா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க. வந்து பார்த்துட்டு போங்க, இளங்கவன் அண்ணா அண்ணிலாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்போ கூட அந்த லாங்குவேஜ் புரியல, ஏன்னா அவங்க எப்போவுமே இதாக பேசுவாங்க, வந்து பாருங்க, வந்தா வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, இக்பால் கூட போய் எல்லாரையும் பாருன்னு சொன்னார் அப்படின்னு அவங்க எப்போவுமே எல்லாரையும் சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டாங்க, ஹக்கீம் வந்துட்டாங்க, அஜீஸ் வந்துட்டாங்க, இப்படி எல்லாரும் சொல்கிற மாதிரி அன்னைக்கும் வழக்கம் போல தான் சொல்கிறாங்க, இல்லை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு. நான் அப்போ ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக எடுக்கல, ஆனால் போனதுக்கப்புறம் அவங்க முகம் வந்து ஒரு மாதிரி வெளியேறி போயிருந்தது. ரொம்ப அவங்க ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்தது முகம், ரொம்ப ஒயிட்டாக அவர் வெளியேறி போயிருந்தது. ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் சரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையானவங்க, அந்த ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, தன்னுடைய சிகிச்சையை எழுதுவாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு என்ன, அந்த பொண்ணு இவ்வளோ கொடுமையை அனுபவிக்குது, இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லுது பாரு, அது அப்படியே சொல்ல சொல்லவே ஒரு மாதிரி இருக்கேடா அப்படின்னு. ஆனால் அவங்க ஏதோ அந்த என்ன தெரப்பி ஒரு ஒரு எக்ஸசைஸ் சொன்னாங்களே, தாய்ச்சி, ஆ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அவங்க எழுதுவாங்க, அது உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயங்க. பெண்கள் எழுதுவது பேசுவது, தனக்கு பொதுவாக நோய் வர்றதை பற்றிலாம் பெண்கள் பேச மாட்டாங்க, பெண்கள் பொதுவாகவே பேசக்கூடாது அப்படிதானே, பெண்கள் பொதுவாக பேசக்கூடாது, திருமணமான பெண்கள் பேசக்கூடாது, குறிப்பாக பிற ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது, சமூக பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடாது, அரசியல் பிரச்சனை குறித்து பேசக்கூடாது, இது எல்லாமே ஹராமாக பார்க்கப்பட்ட இடத்தில் இருந்து அவங்க தன் உடல் குறித்து பேசினாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு அதில் அவங்க தைரியமாக ஒரு விஷயம் போட்டாங்க, அவங்களுடைய அந்த புற்றுநோய் குறித்து பேசும்போது ஏதோ ஒரு பேட்டி எடுக்கும்போது லேடி ஆன்கரை வச்சு எடுக்கலாமான்னு அவங்க கேட்டாங்களா, ஏன் லேடி ஆன்கரை வச்சு எடுக்கிறீங்க, மார்பகங்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் இருக்கிற விஷயம் தானே, இது மருத்துவம் சார்ந்த விஷயம் தானே, இதில் எதுக்கு ஆண் ஆம்பளையாக இருந்தால் இது யாராக இருந்தாலும் என்ன என் உடல் குறித்து பேச போகிறாங்க, இதில் என்ன இருக்குது, இந்த உடலுங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு அவங்க போனாங்க. அது உண்மையிலே ஆச்சரியம் எந்த அளவுக்குன்னு. எனக்கு ஐயா பேராசிரியர் சொல்லும் போது தான் தெரியுது, அரபுலகமே அந்த அளவுக்கு முற்போக்காக தான் இருந்திருக்குங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது. அதாவது பொதுவாக நம்ம மதம் அப்படிங்கிற விஷயத்துல பெண்கள் எப்படி பார்க்குதுங்கிறது எல்லா மதம் குறித்தும் நமக்கு ஒரு பார்வை இருக்கு, அது குறித்து இங்க இப்ப நம்ம பேச வேணாம், அது வேற ஒரு வாதம். அப்ப இஸ்லாம் அப்படிங்கிறது பெண்களை ரொம்ப தனிமைப்படுத்துது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்க உடை குறித்து, வேலை பார்க்கறது குறித்து, படிக்கிறது குறித்து, ஆம்பளை டீச்சரா, ஆம்பளைகளோட சேர்ந்து படிக்கிறதா, ஆம்பளையோட சேர்ந்து வேலை, இதெல்லாம் ரொம்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. ஆனால் அதெல்லாம் உடைந்து கொண்டு வருகிறது. அது ஒரு பக்கம் நம்ம விமர்சிக்கிற குளோபலைசேஷன் கூட அதுக்கு ஒரு காரணம். தலித் மக்களுடைய எழுச்சிக்கும் சரி, பெண்களுடைய எழுச்சி, ரெண்டுக்குமே குளோபலைசேஷன் ஒரு காரணம். அதை நம்ம கொள்கை அளவில் விமர்சிக்கிறோம், அது வேற. அந்த எழுச்சியினுடைய இதுதான் வந்து நம்ம சமீம் பானு இக்பால், அவங்க பேர் சமீம் தான், ஆமாம். அதனால அவங்களுடைய இது, நான் பெரும்பாலும் அவங்களுக்கு இக்பால்னே எனக்கு வரும், பானு இக்பால்னா நான் சொல்ல மாட்டேன், சமீம்னு சொல்ல மாட்டேன், அவங்க என் பேர் உண்மையிலே சமீம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால அவங்க பற்றி பேசினா நிறைய நமக்கு அனுபவங்கள் இருக்குது. எனக்கு முதன்முறை அனுபவம் இமயம் தொலைக்காட்சியில் என் அன்புக்குரிய அண்ணனை கூப்பிட்டேன். இவங்க வந்து இன்பாக்ஸ் வந்து சண்டை போடுறாங்க, எங்கள் அண்ணன் பேசுகிறாருன்னு எதிர்த்து கேள்வி கேட்குறியாங்க. ஏமா அதுக்கு தானே நான் கூப்பிட்டுருக்கேன், உங்க அண்ணனை பேசிட்டு வேடிக்கை பாக்குறதுக்காக இருக்கேன் அப்படி. அவரை தனி ஸ்பீச்சா வீடியோ போட சொல்லு பேஸ்புக்ல, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, திருப்பி திருப்பி மறுத்து மறுக்க பேசுற, நீ திருப்பி திருப்பி பேசுற நீங்கிற மாதிரி அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. அவன் ஃபர்ஸ்ட் என்ன சண்டை போட்டாங்க பேஸ்புக்ல, அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டா இருந்தாங்களான்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கொடுத்து இன்பாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாம், இளங்கவன் அண்ணன் அவர் மூலமா தான் எனக்கு அறிமுகம், எனக்கு தெரியாது, அவங்க மூலமா தான் எனக்கு அறிமுகம், இக்பால் மூலமா தான் இவங்களாம் எனக்கு அறிமுகம்,
இந்த 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 பரிவார் வந்ததுக்கு காரணமும் அவங்க தான். அவங்க மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அப்போ வந்து சண்டை போட்டாங்க எங்கள் அண்ணன் இளங்கோவன் அண்ணன், என்ன அவர் பேசுகிறாரு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓ அப்படியா, டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாலு பேர் வந்திருக்கிறாங்க இவங்க அண்ணனுக்கு கூட அப்படி டைம் தர முடியும். அதனால் அப்படிதான் ஒரு சண்டையில், ஒரு உரிமையான சண்டையில் என்ன எங்கள் அண்ணனுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் நெறியாளராக இடம் தரவில்லையே அப்படின்னு அறம் தவறி விட்டீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறச்சீற்றத்தோட தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் நல்லா நட்பாக பழக ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பெரியாரிஸ்ட் டோன் அவங்கள்ட்ட கிடையாது, மார்க்சிய அம்பேத்கரிய டோன் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் பேசுகிறேன், அது அவங்கள்ட்ட ஒரு நேர்மை இருந்தது. இது சரி தப்பு இல்லை, மதமாக இருக்கட்டும் அமைப்பாக இருக்கட்டும், ஏன் ஒரு பெண்ணுக்கு இந்த ஸ்பேஸ் வரக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு தேடுதல் அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க, எங்கள் அப்பா என்னை எப்படி நடத்தினாரு, எங்கள் அப்பா என்ன உரிமை தந்தாங்க, என் மதம் என்னை எப்படி வச்சுருந்தது, எல்லாத்தையும் பேசுவாங்க. எங்கள் இதில் இதெல்லாம் தடை இது பண்ணதா, ரொம்ப சின்ன வயசுலேயே நான் இக்பாலை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், இக்பால் என்னை எந்த அளவுக்கு சகிச்சுக்கிட்டாரு, அந்த எல்லா விஷயத்தையும் இவ்வளோ ஓப்பனாலாம் பெண்கள் பேச மாட்டாங்க, ஆண்களே பேச மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய பலம் பலவீனம் ரெண்டையும் பேசுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும், ஒரு நேர்மை வேணும். இக்பால் ரெண்டையும் பேசினாங்க. எல்லாரும் பாசிட்டிவான விஷயங்களை பற்றி எழுதுறது, தன்னை பற்றி எழுதும்போதும் சரி, தன் குடும்பம், தன் மதம், தன் கணவனை பற்றி பேசும்போதும் ரெண்டையும் உள்ள பின்னடைவு பாசிட்டிவ் நெகட்டிவாக ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்க. முற்போக்காளர்கள் இப்படி பேசுறதை விட அந்த அமைப்புக்குள்ளே இருந்து பெண்கள் இப்படி பேசுவதுங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம், ரொம்ப துணிச்சலாக பேசினாங்க. அதனால் எனக்கு அவங்களுடைய இது இந்த மாதிரி பெண்கள் வரணுமேனு இருந்தது. அவங்க அந்த வீடு இங்கே இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இது பண்ணப்ப, அவங்க வீட்டுக்கு போனப்போ இந்த ஒரு இதை ரொம்ப ரசித்தாங்க. அவங்க ரோஜாப்பூ மாதிரி வீட்டுக்கு வால் போட்டிருந்தாங்க, அதை கூப்பிட்டு காமிச்சாங்க, இதில் இன்னுங்க இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அப்புறம் இல்லை இல்லை புத்தகத்தை அவங்களுடைய புத்தகம் சக்கரை கணக்குலாம் எதுவும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த பேக்ரவுண்டில் வச்சு இந்த ட்ரெஸ் தான் ரீடி போடுவாங்க, இந்த உடையில தான் அந்த ரோஜாப்பூ வால் இதில் போட்டிருந்தாங்க, வால் ஸ்டிக்கர் அது. அது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அது வால் ஸ்டிக்கர். நான் இக்பால்கிட்ட சொன்னேன், இக்பால் ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் என் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன ரொம்ப அவ்வளோ விரும்பி சொல்லுவாங்க. அப்போ அவனும் இருந்தான், தம்பியும் இருந்தான். ஆமாம், அப்போ வந்து அவன் ஏதோ அந்த பசங்களோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு ஏதோ வெளியே போயிட்டு இருந்தாப்புல, அப்போ அந்த இதை வீடியோலாம் அந்த பூவெல்லாம் காமிச்சு பேச சொன்னாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அழகியல் சிந்தனை கொண்டவங்க. அது எனக்கு இன்னும் அவங்கள விவரித்து பேசலாம். எல்லாத்தையும் ரசிப்பாங்க, எல்லா இதையும், அதாவது காதலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், சக நண்பர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு ஒரு விஷயத்தோடு அனுப்புவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விஷயங்களில் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து வந்தால் கூட அதை ரொம்ப மெல்லிய வச்சுப்பாங்க. இப்போ ஒரு ஒரு குழு, அது பேர் வேணாம், ஒரு பெண்கள் ஒரு ஒரு குழு, சுதந்திர குழு வந்து ஒரு அமைப்பு வந்தது, அதெல்லாம் கூட நம்மளெல்லாம் லிங்க் பண்ணிலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு குரூப்பு ஒரு ஃபாரின்லேருந்து. அவங்கள பற்றியெல்லாம் ஒரு இஷ்யூ வந்தப்போ எல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாங்க, என்ன தான் நீங்கள் பெண்ணியம் பெரியாரின்னாலும் இந்த மாதிரி பெண்கள் பேசுவதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, இதையெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும், அவங்களோட ஒரு ஆர்கியூமெண்ட் இது இருந்ததில்ல, அதுக்குள்ளே நம்ம அப்புறம் போவோம் சரி தவறு, இதெல்லாம் எப்படி பெண்கள் இது பண்ணுறது, இது பசங்களை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் குறித்து அணுகுவாங்க. ஆனால் யாரையும் எதிர்த்தளத்தில் நிறுத்த மாட்டாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் உடன்பட்டு 100 விழுக்காடு நம்ம உடன்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை எல்லா விஷயத்திலும். அது இக்வாலிட்டி அந்த நாகரிகம் தெரிந்தது அவங்க அப்படித்தான் அப்படின்னு. ஒரு முறை இந்த பெண் வன்கொடுமையிலிருந்து மரண தண்டனை வேணும்னு ஒரு போராட்டம், மரண தண்டனை தண்டிக்கணும், அப்போ மரண தண்டனை வேணும், கொடூரமாக இது பண்ணணுங்கிற மாதிரி இவங்க பேசினாங்க. நான் அப்போ சில மாறுபட்ட கருத்து சொன்னேன், சொன்னதுக்கப்புறம் ஆமால இதனால் குற்றங்கள் குறையாதுல்லன்னாங்க. அவங்க போய் கோயத்தில் பேசிட்டு வந்துட்டாங்க, அம்மா அவனை அடிக்கணும், அவனை நிற்க வச்சு அடிச்சு கொள்ளணும்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், தோழர் இது சரியான இது, நீங்கள் ஒரு எமோஷ்னலாக பேசுறீங்க, பட் இது நமக்கு தீர்வு கிடையாது தோழர், அந்த மரண தண்டனை இதையெல்லாம் நம்ம அரசு கையில் கொடுத்தோன்னா பெரும்பாலும் இந்தியா மாதிரி நாட்டில் முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்பட்டவங்களுக்கு தான் மரண தண்டனை கிடைக்கும், தப்பு செய்கிறவன் நிறைய பேர் தப்பிச்சிருவான், நீ கொஞ்சம் எமோஷ்னலாக இது பேசணுன்னு. அப்படியா, சரி உங்கள் இதையும் நான் அப்போ யோசிக்கிறேன், ஆனால் நீங்கள் சொன்ன கான்செப்ட் அப்படினாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா பொது புத்தியிலேருந்து விடுபடுறது சாதாரண விஷயம் கிடையாது. மரண தண்டனை வேணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து டக்குன்னு அவங்க மாறிக்கிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டி போனோன்னா அவங்க காமிச்ச விஷயம் ஃபுல்லாக அந்த பெரியார் அம்பேத்கர் புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, அதை அப்படியே என்கிட்ட காமிச்சாங்க. அதனால நினைவு இருக்கு, அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அந்த உள் செல்ஃபில் பெட்ரூமில் அந்த பாருங்கள் என்னென்ன புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், திராவிட இயக்க வரலாறு திருநாகரசு ஐயாவுடைய புத்தகம் ஒன்று இருக்கேன்ட்ட, திமுக வரலாறு இது பண்ணு இருக்கு, இப்படி வேறு என்னென்ன புக்கெல்லாம் திராவிட இயக்கம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நல்ல ஒரு அரசியல் தேடல் இருந்தது அவங்கள்ட்ட. அவங்களுக்கு இப்போ 40 வயது நெருங்கிய சூழல், எப்படி ஒரு பசங்களுக்கு 20-25 வயசில் ஒரு சினிமா கிரேஸ் இருக்கும், 40 வயசில் ஒரு அரசியல் ஆசை வரும்ல, சினிமா நடிகர்களுக்கு 50 வயசில் வரும்னு நினைக்கிறேன், 45-50 வயசுக்கு அரசியல் அவங்க அரசியலுக்குள்ளே வரணும்னு வருவாங்க. ஒரு நல்லா செட்டில் ஆகிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு 200 கோடி 300 கோடி செட்டில் ஆனதுக்கப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் வேறு பிரச்சனை இல்லை,
வரலாம் அப்படின்ட்டு நாட்டில் எதுவுமே சரியில்லை, நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஊழல் ஒழிக்க போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு இவரை போய் பார்த்துட்டு வந்தாங்க. மா சுப்பிரமணியன் அவர்களை பார்த்து இந்த ஸ்டாலின் வந்து அப்போ அப்புறம் ஆட்சிக்கு வரலை, இந்த ஒரு இது நடத்தினார்ல உள்ளாட்சியில் குறைகிட்டு அதில் கிராம சபை கொண்டு நடத்தினார்ல அதில் போய் கலந்துக்கிட்டு பேசினாங்க. அதில் ஒரு முறை ஏதோ கொஞ்சம் பேசிட்டாங்க போல, ஏதோ பேசினது, அது ஏதோ ஜேஆர்டிவியில் போட்டுட்டான். இவங்க சொன்னாங்க, நீங்க பேசுனது ஜேஆர்டிவில போஸ்டானா அது பாசிட்டிவான விஷயம் கிடையாது, ஏதோ ஓட்டியிருக்காங்க. ஆமா தொடர் கொஞ்சம் இஷ்யூ ஆயிருச்சு, நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல பேசிட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் ஏதோ ஒரு கால்குலேட்டிவா பண்ணிதான் பேசுவாங்க, அது எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படிதான். நீ கொஞ்சம் அதை பாத்துருங்க, ஏன்னா அவங்க ஒரு வெள்ளந்தியா இருந்திருக்கிறாங்க, இன்னசென்டா. ஒரு அரசியல் கட்சினா ஒரு செட்டப் இருக்கும்ல, எல்லா கட்சியிலயும் ஒரு அமைப்பு இருக்கும், எந்த பெண்கள் பேசணும் எப்படி யாரு அது எல்லாமே அப்படித்தான். அது ஒண்ணு பெரிய இங்க இங்க இருக்க எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க, யாரும் பாமரர்கள் கிடையாது, எல்லாம் எழுத்தாளர்கள், திரைத்துறையில இருக்கிறவங்க, ஊடகவியலாளர்கள், அதனால எது எது எப்படி நடக்கும்னு தெரியும். இவங்களுக்கு அந்த கள்ளங்கபடம் இல்ல பாருங்க, ஒரு கன்னிங்னஸ் இருந்திருந்தா அதெல்லாம் தெரியும், சரி எந்த எந்த டைத்துல பேசணும்னு கேட்டிருப்பாங்க. அவங்க உண்மையில போய் எங்க எங்க அப்ப அவர் முதல்வரும் கிடையாது, அவர் தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்துல அவங்க பேசினாங்க. உதயநிதி அவர்களை பார்க்கணும், எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்வம் இருந்தது. கடைசியில் கமலஹாசனை பார்த்தாங்க அவங்க, கமலை போய் பார்த்துட்டு வந்தாங்க. கமலஹாசன் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், நான் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் பொதுவான சினிமா நடிகராக பார்த்தீங்களா அரசியல்வாதிகளாக பார்த்தீங்கன்னு கேட்டேன். இல்லை ரெண்டு மாதம் பொதுவாக பார்த்தேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதுவும் ஆர்வமாக பார்த்துருக்குறாங்க அப்படின்னு. நல்ல நடிகர் அவர், ஒரு மிகச்சிறந்த நடிகர் பாருங்க. நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணீங்களா? ஆ புத்தகம் கொடுக்க வந்தாங்க, கரெக்ட். ஆமாம் 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 ஆ ஓ அதுக்கு ஆமாம் 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 புத்தகம் கொடுக்க வந்தாங்க. இல்லை ஏன்னு சொன்னால் அவங்கள்ட்ட எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. கமலஹாசனை பார்க்கறது, திமுக தலைவர்களோட இது பண்ணணும், விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு அதன் மீது ரொம்ப பற்றுதலாக இருந்தாங்க. கோயத்தில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு அவங்க மேலே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. திமுக தீக ஸோ ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு 40 வயது வந்துருச்சு ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய் அடுத்த லெவல் என்ன அப்படின்னு சராசரி ஒரு பெண் மாதிரி யோசிக்காம, அடுத்து நான் பொது வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், நான் எழுதுறேன், நான் பேசுறேன் அப்படிங்கிறப்ப அவங்க தனிப்பட்ட அனுபவங்களை ரொம்ப அழகாக எழுதுறாங்கல்ல, கவிதை, காதல், ஆண் பெண் உறவு, கணவன் மனைவி உறவு, நட்பு, இந்த மாதிரிலாம் நிறைய எழுதுவாங்க. அதோட நிப்பாட்டிக்கல அரசியலும் பேச ஆரம்பிச்சாங்க. நான் திராவிட அரசியல் பேசுறேன், திராவிட இயக்க உணர்வு அரசியல் பேசுறேன், இந்த மாதிரி நாங்கள் எனக்கு அவங்க அனைவரும் திமுகவில் ஒரு உறுப்பினராக இருந்தாங்கல்ல, போய் வெளிநாட்டு வாழ் தமிழர் இதில் ஏதோ உறுப்பினராக இருந்தாங்களா என்ன, இல்லை அவங்க கோயத்தில் ஏதோ பொறுப்பில் இருந்தாங்களே. ஆமாம், அதுபோல் கோயத்தில் வந்துங்க அவங்க வந்து எல்லா நிகழ்வுகளையும் இருந்திருக்கிறாங்க. அங்கே உள்ள தமிழ் அமைப்புகள் ஏற்படுது, திமுக விடுதலை சிறுத்தைகள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுக விடுதலை சிறுத்தைகள்லாம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப எல்லா இதுலேயுமே இவங்க, நான் கோயத்து போயிட்டு வந்தப்போ பானு இக்பாலை தெரியாதவங்களே கிடையாது. திமுக தீக அங்குள்ள விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகள் எல்லோருமே வந்து பானுக்குபால தெரிஞ்சிருக்கு, எல்லா நிகழ்வுலையும் கலந்துக்கிட்டாங்க அவங்க. இந்த போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க கோயத்தில் வந்து வளைகுடாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. எழுத்தாளராக அவங்க வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருந்தால் கூட ஒரு பெரிய லெவலில் அவங்க பெரிய போயிருப்பாங்க. எனக்கு இப்போ இவங்க விருது கொடுக்கும்போது தான் தெரியுது, புதுக்கோட்டையிலேருந்து ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க, சென்னையிலேருந்து எழுத்தாளர் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இஸ்லாமியர்கள் தளத்தில் இருந்து எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்கள் உருவாகி வர்றாங்க, அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களேன், அவங்க பானு இக்பாலுடைய செயல்பாடுகளை பற்றி நினைவு கூறும்போது கூட அடுத்த தலைமுறை அவங்க உருவாக்கி விட்டு போயிருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம், ஏன்னா அவங்களுடைய வேலை பணியின் தொடர்ச்சி அதுதான், அடுத்தடுத்த கட்ட எழுத்தாளர்களை அடுத்து என்கரேஜ் பண்ணுறது இந்த மாதிரின்னு. எனக்கு அவங்க நிகழ்வுகளை வரும்போது தான் புதிய புதிய பெண் எழுத்தாளர்கள்லாம் எனக்கு அறிமுகம். இன்னொரு ஒரு தோழர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பேராசிரியர் திரு லாந்தர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு தோழர், அவங்க இதுவும் எனக்கு அவங்க மூலமாக தான் அறிமுகம். நிறைய பெண் எழுத்தாளர்கள், இஸ்லாமிய பெண் எழுத்தாளர்கள், முதல் தலைமுறை எழுத்தாளர்களாக வர்றதுங்க வந்து பானு இக்பாலோட நல்ல நட்பாக தொடர்பில் இருந்தாங்கிறதுலாம் பெரிய விஷயம். இதை பெரிய பெரிய முற்போக்கு இடதுசாரி அமைப்புகள் கண்டுபிடிக்க முடியாது, இது பானு இக்பால் போன்றவர்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். சில விஷயங்கள் இப்படியும் நடக்கும், அது வந்து இனி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் வேற லெவலுக்கு போகும். நம்மளுடைய பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய அரசியலை நம்ம அரசியல் நோக்கோடும் தீவிரமான நோக்கோடும் செய்வது ஒரு புறம் இருக்கணும். அதே சமயம் பானு இக்பால் செஞ்சுக்கிட்டு இருந்தது ஒரு பெரிய ஒர்க்கு தான், எல்லா மனிதர்களுடையும் பழகிறது, எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்றது, அதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்கல்ல அவங்க.
இப்போ உங்களை பார்த்து ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அதில் நான் நிபுணத்துவம் பெற்றுருந்தா தானே பேச முடியும், அல்லது உங்கள் அளவுக்கு அது இருந்தால் தானே பேச முடியும். பத்தாம்போது அவங்கள்ட்ட போய் நான் எதுவுமே நீங்கள் கலெக்டர் படிக்கல நீங்கள் அது படிக்கலன்னு கேட்க முடியாது, அதுக்கு தகுதியானவன நான் இருக்கணும்ல. இப்போ வானுக்குவால் வந்து பலருக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. அம்பேத்கருடைய அந்த ஒரு விஷயம்தான், நீங்கள் ஏன் நைட்டு 2 மணி வரையும் தூங்காமல் படிக்கிறீங்க அப்படின்னு அங்கே உள்ள மற்ற தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் மேட்டுக்குடியை சேர்ந்தவங்க அந்த காலத்தில் அம்பேத்கர் காலத்தில் லண்டனுக்கு போய் படிக்கிற அளவுக்கு யார் இருக்க போகிறான், கண்டிப்பாக பேக் அவுட் கிளாஸும் இருக்க வாய்ப்பு இல்லை, ஷெட்யூல் கேஸ்ட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை, பார்ப்பனர்களாக தான் இருப்பாங்க. அவங்களாம் கேட்டிருக்காங்க அம்பேத்கர்கிட்ட, என்னங்க இப்போ எல்லாரும் தூங்கிட்டாங்க இன்னும் நீங்கள் தூங்காமல் இருக்கீங்கன்னா உங்கள் சமூகம் விழிச்சிருச்சு எங்கள் சமூகம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கு, அதனால் அதுக்கும் சேர்த்து நான் முழிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. இன்றைக்கி அம்பேத்கருங்கிற ஒருவருடைய செயல்பாடு இன்றைக்கி தலித் அரசியல எந்த அளவுக்கு பெரிய அளவில் கொண்டு போயிருக்கு பாருங்கள். அந்த நம்பிக்கை தானே வர முடியும், நாட்டையே கான்ஸ்டியூஷன் எழுத முடியுங்கிற நம்பிக்கை வந்து அம்பேத்கருடைய இது தானே. அது மாதிரி இஸ்லாமிய அமைப்புகளிலிருந்து எழுத்து வருவது சிந்தனை நல்லா கொஞ்சம் அரபு எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா இஸ்லாம்ங்கிற மத கருத்துக்களோடையே நம்ம அரபுங்கிற தேசிய இனத்தை பார்த்துருக்கோம். அரபுங்கிற தேசிய இனம் இயல்பாகவே ஒரு அழகியல் தன்மை கொண்டது, ஒரு எஸ்தெட்டிக் நேச்சர் உடைய நம்ம தமிழ் சமூகம் மாதிரி இலக்கியம் எழுத்துல வந்து ரொம்ப முதன்மையான சமூகமா அரபு தேசிய இனம் வந்து இருந்திருக்கு. நான் தேசிய இனமா பாக்குறேன், மதமா பார்க்கல, மதமா இஸ்லாமா பார்க்கல. அப்ப அந்த தேசிய இனம் எப்பவுமே தமிழ் எப்படி தமிழ்நாட்டில இருந்து அதிகமான தமிழ் வங்காளம் இந்த பகுதியில இருந்து நிறைய இலக்கிய சிந்தனையாளர்கள் முற்போக்காளர்கள் வருவாங்க. ஏன்னா இந்த மண்ணுக்கு ஒரு பண்பு உண்டு, திராவிட இயக்க பண்புனாலும் சரி, அதற்கு முன்பு நீங்க திருமூலர் சித்தர்ல இருந்துமே இதுக்கு ஒரு புரட்சிகர பண்பு தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஆரிய எதிர்ப்பு, உங்களுக்கு வடவர் எதிர்ப்பு எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு மனநிலை இங்க தமிழ்நாட்டு உண்டு. மேற்கு வங்கமும் ஒரு இடதுசாரி மனநிலை கொண்ட மண், அங்கிருந்து தான் எழுத்தாளர்கள் அதிகம் வருவாங்க. கேரளா உங்களுக்கு வட இந்தியால ஏன் குறைவு, அங்க அந்த அரசியல் இல்லை, அந்த ஆட்களுக்கு யாரை எதிர்க்கிறோன்னே தெரியாதாங்க, எதுக்கு எதிர்க்கணும் என்ன அரசியல். இப்ப நீட் எதிர்ப்பு கூட யார் பண்றா, தமிழ்நாடு தான் பண்ணுது. ஒரு ஆதிக்கத்தை இந்திய எதிர்ப்பு எது பண்ணுச்சு, தமிழ்நாடு தான் பண்ணுது. ஆரிய எதிர்ப்புக்கும் தமிழ்நாடு தான் முன் உதாரணம், இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க கர்நாடகா எல்லாரும். ஸோ ஒரு எதிர்ப்பு அரசியல் இருப்பது, ஒரு முற்போக்கு அரசியல் இருப்பது அந்த தேசிய இனத்தோடு பிணைந்தது தான் தமிழ்நாடு. உங்களுக்கு மேற்குவங்கெல்லாம் ஒரு புரட்சிகர எழுத்தாளர்கள், புரட்சிகர எழுத்தாளர் எழுத்தாளர்னு எழுதணும் பேசணுங்கிறத யாருக்கு இங்கே வரும், பாதிக்கப்பட்டவனுக்கு தானே வரும். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒடுக்க வழக்கறிஞர்களாக இருக்கவங்க சமீப காலமாக வந்து தலித்துகள் தான் அதிகம். ஏன் அவனுக்கு அந்த உணர்வு வருது, ஏன்னா என்னை யார் ஒடுக்குறா, அரசோ அதிகாரமோ சாதி அமைப்போ, இது எதுக்கு நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது அவன் கொஞ்சம் பயப்படுறான். ஏன் அவனுக்கு அந்த உணர்வு வருது, அதான் சொல்றேன், பேனா யாருக்கு தேவைப்படுது, ஏன் அரசு பிரஸ்ஸை பார்த்து பயப்படுது. ஒரு ஒரு சர்வாதிகாரிக்கு மிகப்பெரிய பயம்ங்கிறது பேனாதான், இவன் எழுதிடுவான், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதான் எழுதுவான், ஊழல் எழுதுவான், நம்ம மதவாத பேச்சு எழுதுவான். ஸோ பத்திரிகையாளர்களை பார்த்தான் பயப்படுவான், எழுத்தாளர்களை பார்த்தான் பயப்படுவான், அதனால தான் அங்கெல்லாம் சுட்டு கொள்றான் எழுத்தாளர்களை. ஸோ எழுத்துங்கிறது ஒரு வலிமையான ஆயுதம். அரபு தேசிய இனத்திற்கு நம்ம தமிழ் சமூகம் போலே ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த இது ஐயா போன்றவர்கள் சொன்ன பாருங்க, எவ்வளோ புரட்சிகர இன்னும் சொன்னால் கல்வி தொடர்பான குழந்தை உரிமை தொடர்பான விஷயங்களே அரபு கவிதைகள்லாம் நிறையா வரும், எனக்கு அந்த பேர்கள்லாம் தெரியல. அப்போ அந்த அரபு படிக்கிற பல பேருக்கு வந்து இயல்பாகவே எழுத்து ஆளுமைகளாக இருப்பாங்க, அந்த மொழிக்கு அதுக்கு தொடர்பு இருக்கும். இப்போ ஐயா பாருங்களேன் எவ்வளோ பேரை உதாரணம் காட்டி அவர் பேச, அவர் முதலில் வந்து அந்த ஓதுவது போல விஷயங்களை, அந்த இக்ரா மாதிரி அந்த விஷயங்களை சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஐயா பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கான அரசியல் தான் பேசினார். அந்த அரபு எழுத்தாளர்கள் பேரெல்லாம் சொல்லும்போது அவங்க எல்லாமே அதிகார வர்க்கத்துக்கு எதிரான இதை தான் சொன்னாங்க. அவர் ஒரு இறையில் தன்மையில் முழுமையாக பேசலை, தொடங்கும் போது தான் அந்த தன்மை இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பேசின எல்லாமே வந்து ஒரு இடதுசாரி வீச்சோடு தான் அவர் சொன்னார். அந்த உதாரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுத்து என்ன செய்யும், காதல் என்ன செய்யும், இது எல்லாமே அதிகார வர்க்கத்தை எரிச்சல் படுத்துகிற விஷயம். காதலோ புரட்சியோ அதிகார வர்க்கம் விரும்பாது, எல்லாரும் எல்லாரையும் காதலிக்கிறது விரும்புமா, இஷ்டத்துக்கு காதலிக்கிறது விரும்புமா, அதிகார வர்க்கம் விரும்பாது. எல்லாரும் எல்லாரும் பேசுறது முதல் இப்படி பேசுறது விரும்புமா, விரும்பாது. அப்போ அவங்களுடைய அரபு கவிதைகள் எழுத்தாளர்களுடைய அந்த உதாரணங்கள் எழுத்துக்களை பார்க்கும்போது அது மிகப்பெரிய அளவில் அதிகார வர்க்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதான் சொல்றாருல, பாலஸ்தீன போர் நடக்குது, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு இருக்கு, அப்போ காதலை பத்தி பேசுறாங்க. அந்த 2 நிமிஷம் நான் காதலை பத்தி பேசும்போது பின்வாங்கின மாதிரியான ஃபீலிங் இருக்குன்னு ஐயா சொல்றாங்க. அப்ப இப்ப எனக்கு வந்து பானு இக்பாலுடைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வளைகுடா நாடு நம்ம இங்க இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அங்க நிறைய அழகியல் கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் நிறைய, நம்ம ஏதோ அது ஒரு அடக்கி வைக்கப்பட்ட இதுன்னு நினைச்சோம். நானும் தம்மி மன்சாரி அங்க போகும்போது பாருங்க தோழர், பொதுவா முஸ்லீம் நாடுகள்னாலே பெண்களை ஒடுக்கி வச்சிருப்பாங்க தானே சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல எத்தனை முஸ்லீம் பெண்கள் இப்படி போலீஸ் அங்க ஏர்போர்ட் இறங்கினே பெண்கள் தான், அந்த போலீஸ் அதை செக் பண்றதுலாம் பெண்கள் தான், அந்த இது போட்டிருப்பாங்க ஹிஜாப்பு,
போட்டு நின்றுட்டு அவங்க தான் கேட்பாங்க எங்க பாஸ்போர்ட் அங்கே விசாங்கன்னு. அவர் தமிழ் மனுஷன் சொல்றாரு, பாத்தீங்களா தோழர், இஸ்லாம்னாலே ஒடுக்குதுங்கிறீங்களே, முஸ்லீம் நாட்டில் ஃபுல்லாக பொம்பளைங்க தான் போலீஸாகவும் இந்த இடத்துலலாம் நம்ம ஊரில் செக்யூரிட்டி எவ்வளோ பார்க்குற மாதிரி அவங்க தான் நான் அதிகாலை 4 மணிக்கு ஃபுல்லாக லேடிஸ் தான் செக் பண்ணாங்க. அப்போ குவைத்துலேயும் அப்படி இல்லை, நான் பார்த்த வரையும் பெண்கள் வெளியே வரக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை, ட்ரெஸ்லாம் இயல்பான ட்ரெஸ்ஸில் வராங்க அப்படிலாம் இல்லை. ஆனால் அது அந்த இது ஃபாலோவே இருக்குது, அதை நம்ம முழுமையாக மறுத்துட முடியாது, அப்படி இல்லைன்னா சொல்லிட முடியாது. பட் நம்ம இவங்க உருவப்படுத்துகிற அளவுக்கு அங்கே இல்லை. இப்போ பானு இக்பால்லாம் அதுலேருந்து வந்தவங்க தானே, அவங்க அப்பாவை பற்றி அவங்க பேசுவாங்க, முஸ்லீம் குடும்பங்களை பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப எப்படி எங்களை வச்சுருப்பாங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுலேருந்து அதை ஒரு விமர்சனத்தோடு தான் அவங்க எழுத்துல இருக்கும். சொந்த குடும்பத்தின் மீது, சொந்த குடும்பத்து ஆண்கள் மீது ஒரு விமர்சனம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் பொம்பளைன்னு தானே பார்க்குற அப்படிங்கிற டோன்லாம் இருக்கும். அது பெரியாரிஸ்டினுடைய கலைச்சொற்களாக அரசியலாக வராத ஒழிய அந்த டோன் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் அவங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராகவும் பேச மாட்டாங்க, அதெல்லாம் மறுமை நம்பிக்கையெல்லாம் பயங்கரமாக உண்டு, துவா அதெல்லாம் பயங்கரமாக உண்டு, அதெல்லாம் என்கிட்டயே துவா கேட்க சொன்னாங்க இந்த மாதிரி தோழர்னு, ஒன்றெலாம் ஒன்றும் ஆகாது தோழர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதெல்லாம் சொன்னேன். அதனால் ஒரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் மிகப்பெரிய முன்மாதிரி, பானு இக்பால்லாம் வந்து எனக்கு முன்மாதிரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே இடத்துல தான் பானு இக்பாலுடைய நூல் வெளியிட்டுள்ள 2-3 வருஷத்துக்கு பண்ணி நம்ம எல்லாருமே வந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த மேடை. தோழரும் வந்திருந்தாங்க, அவங்க இந்த ஷாலின் மரியா லாரன்ஸா இந்த 2-3 பேர் வந்திருந்தாங்க, நல்லா இருந்தது. எம்ஜிஆருடைய ரொமான்ஸை பற்றி பேசணும் நான் இருக்க அவங்களுக்கு. ஆமாம், இதே கணில லதாவா ராதா சலுஜாவன்லாம் டிபேட் ஓடுச்சு, ஏன் எம்ஜிஆர் அவ்வளவு நெருக்கமாக கிளாமராக நடித்தாலும் பெண்களுக்கு எம்ஜிஆரை பிடிச்சிருக்குன்னு பேசணும். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை எம்ஜிஆர் தான் பெண்களுக்கு பிடிக்கும், அவர் நடித்தது தான் அப்படி காரணம் கிளாமரா அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் போச்சு. ஏன் எம்ஜிஆர் படங்கள், பாக்கியராஜ் படங்கள் பெண்களுக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் லேடிஸ் விஷயத்தை பற்றி பேசுறதும் கிளாமராக பேசுறதையும் பெண்கள் விரும்பினாங்க. நீ குடும்பத்துக்குள்ளேயும் சமூகத்துக்குள்ளேயும் வச்சிருக்கக்கூடிய ஒழுக்க விதிகள் பொய்யானது என்பதை எம்ஜிஆர் படங்கள் காமிச்சிச்சு, எம்ஜிஆருக்கு அந்த சைக்காலஜி தெரிஞ்சிருக்கு. அவர் செய்கிற மாதிரி காமிக்க மாட்டேனால பெண்கள் கனவு காண்ற மாதிரிங்கிற மாதிரி விஷயத்தில் அவர் ஜெயிச்சிட்டார், பெண்களுடைய சைக்காலஜியை அவர் திருப்திப்படுத்தியிருக்காரு கரெக்டு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான உரையாடலாம் நடந்தது நாங்கள் வந்தப்போ, இதே கனி படம் எப்படி இருந்தது அதுன்னு. அதனால் ஒரு நல்ல உரையாடலை சமூகத்தில் உருவாக்குனாங்க. பானு இக்பால் போன்றவங்கெல்லாம் நல்ல அவங்கெல்லாம் அரசியலில் பெரியாலாம் வந்திருக்கலாம். சீரியஸாக நான் அப்படிலாம் நினச்சேன், அவங்களுக்கு ஒரு அதெல்லாம் ஒரு கிண்டல் பண்ணும்போது சொன்னேன், என்னங்க எப்படி ஒரு 10 வருஷத்தில் எம்பி ஆயிடுவீங்களா டிஎம்கேயில், இப்போ இருந்தே போனீங்கன்னா ஆயிடலாங்க, என்ன பெரிய விஷயமா, ஒரு இஸ்லாமியர் தொடர்ந்து எழுதுறீங்க, போய் எதான் ஸ்டாலினை பார்க்குறீங்க, மா சுப்பிரமணியனை பார்க்குறீங்க, போங்க ஒரு எம்எல்ஏ வந்து ஆயிடலாம் 10 வருஷத்துலன்னு அவங்களுக்கு அந்த ஆசையும் இருந்தது. அப்படி கொடுப்பாங்களா தோழர் அப்படிலாம் கேட்டாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சால் கொடுப்பாங்க. அரசியலில் என்ன தொடர்ந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்காக கொடுக்குறாங்க, அந்த நேரத்துக்கு யாருக்கு மார்க்கெட் இருக்கோ கொடுக்க, 50 வருஷம் திமுக இருந்தால் ஒருத்தருக்கு எம்எல்ஏ எம்பிசி கிடைக்குமா, செல்வாக்கு இருக்குது, எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது, இதெல்லாம் பார்த்தானே எல்லா கட்சியிலும் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு இப்போ நல்ல நேம் இருக்குது தோழர், அப்போ இப்போல்லாம் பெண்ணி அரசியல் பெண்களுக்கு கொடுப்பதெல்லாம் ஒரு அழுத்தமாக லாபியாக மாறுது, பெண்களுக்கு கொடுத்தாகணும், தலித்துக்களுக்கு கொடுத்தாகணும், அவன் ஒரு கணக்குக்காவது கொடுக்குறான், அவன் இதை உணர்ந்து கொடுக்குறானோ இல்லையோ, இன்றைக்கி அது ஒரு அரசியல் பானு கொடுத்துட்டேன்னா ஒரு முஸ்லீம் பெண் ஆளுமைக்கு கொடுத்துருக்கு திமுகங்கிறது ஒரு கணக்கு, ஒரு தலித்து கொடுத்துருக்கேங்கிறது கணக்கு, அதில் ஒரு அருந்தியர் கொடுத்துருக்கேங்க கணக்காகுது, அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திட்டாங்கல்ல முற்போக்காளர்கள். ஆனால் அதான் இல்லை, நான் அவங்க இருக்கும்போது அப்படி தான் பேசுவேன், மைக் இல்லைனாலும் அவங்கள்ட்ட அதான் நம்ம வழக்கமாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெண் ஆளுமையை இழந்திருக்கிறோம், ஒரு எழுத்து உலகம் இழந்திருக்கிறது, அரசியல் உலகம் இழந்திருக்கிறது, நம்ம குடும்பம் இழந்திருக்கு. இது எல்லாமே பானு இக்பால் பரிவார், இதில் பலர் திமுக காரங்க இருக்கலாம், பலர் கம்யூனிஸ்டுகள் இருக்கலாம், பலர் தீவிரமான இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்று, ஒரே கூட்டம் பானு இக்பால் பரிவார். நம்மளாம் என்ன சொல்கிறீங்க, அப்படி ஒரு கூட்டமாக இன்று குழுமி இருக்கிறோம். அதுவும் பாருங்கள், இனி ஒவ்வொரு ஆண்டும் அவர் பேரில் விருது கொடுக்க போகிறாங்க, நம்ம பரமக்குடியிலேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து, தேனியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் தேடி தேடி கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த சிறைகள் இயல்பாக உடையுது, சிறை விலங்குகள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறன்களை இப்படி வளர்த்துருக்கக்கூடிய அடுத்தக்கட்ட பணிக்கு பானு இக்பால் நம்மகிட்ட அந்த பணியை ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவர் நினைவுகளை நாம் அசைப்படுவது என்பது அடுத்த கட்ட எழுத்தாளுமைகளை உருவாக்குவது, அரசியல் சிந்தனையாளர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக நாம் இந்த மேடையை பயன்படுத்திக்கணும். தொடர்ச்சியாக எனக்கு பானு இக்பால்னா நினைவுக்கு வரவர் எப்படி தோழர் இளங்கோவன் அவர்களோ அது போல தான் நம்ம டிஸ்கவரி புக் வேலை செய்தோம். அது இதுதான், இப்போ பானுனாலே புத்தகம் போடுறது, அவங்க நிகழ்ச்சி நடத்துறது எதுவாக இருந்தாலும் இவர் தான், அங்கேருந்து இக்பால் பேசிடுவார், எல்லா ஏற்பாடையும் தோழர் பண்ணிடுவார். அவ்வளோ சிறப்பாக ஒரு இளம் எழுத்தாளர், பெண் எழுத்தாளர் வருவதற்கு ஊக்குவித்தவர் வந்து நம்ம தோழர் வேடிக்கை பண்ணலாம், அதை நம்ம அந்த நன்றியை வந்து என்றைக்கும் நினச்சிருக்கணும்.
சொன்ன மாதிரி அடுத்து அவர் திரைத்துறைகளையும் போயிட்டாரு, எழுத்துத்துறை பதிப்புத்துறையிலேருந்து அடுத்து திரைத்துறைக்கும் போயிருக்காரு. எல்லா இடத்துலையும் நம்ம உணர்வுடைய நபர்கள் இருப்பதுங்கிறது ஸோ நல்ல சமூக மாற்றத்துக்கு உதவும். அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். மீண்டும் ஒரு முறை பானு இக்பாலினுடைய நினைவேந்தல் என்பது அடுத்த கட்டமாக பல பானுக்களை உருவாக்குவதற்கான களமாக இருக்க வேண்டும் என்பதே நினைவுகூறுகிறேன். நன்றி.